இந்து தமிழ் சார்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி பத்தின நிலவரங்களை விரிவா அலசிட்டு இருக்கோம். குறிப்பா மண்டலங்கள் வாரியா பிரிச்சு ஒவ்வொரு தொகுதியில யார் முன்னிலை அப்படிங்கறத விரிவா பார்த்தாச்சு. இப்போ இறுதியா டெல்டா பகுதிக்கு உட்பட்ட தொகுதியில எந்த கட்சி முன்னிலையில இருக்கு அப்படிங்கறத அலசிடலாம். இதுல முதல் தொகுதியா நாம பார்க்க போறது கடலூர் மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில திமுக கூட்டணியில உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பா விஷ்ணு பிரசாந்த் போட்டியில இருக்காரு. அதிமுக கூட்டணியில உள்ள தேமுதிக கட்சி சார்பா சிவக்கொழுந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாஜக கூட்டணியில் உள்ள பாமக கட்சி சார்பாக இயக்குனர் தங்கர் பச்சான் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா மணிவாசகன் ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளர்களா இருக்காங்க. கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலுமே நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சி இங்கு வலுவான பலத்தை கொண்டுதான் இருந்தாங்க. எனினும் கடந்த முறை இந்த தொகுதியில திமுக போட்டியிட்டுச்சு. தற்போது மீண்டும் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில அதிமுக மற்றும் பாமகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு சாதகமாக களம் இருக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. எனினும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் காரணமா இந்த தொகுதியில திமுக சற்றே முன்னிலையில இருப்பதா தான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்குது. அடுத்ததான் சிதம்பரம் மக்களவை தொகுதி பத்தி பார்த்தரலாம். சிதம்பரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அக்கட்சியோட தலைவர் திருமாவளவன் களத்துல இருக்காரு. அதிமுக சார்பா சந்திரகாசன், பாஜக சார்பா கார்த்தியாயினி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஜான்சனானி ஆகியோர் பிரதான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தல்ல விசிக சார்பா திருமாவளவன் இந்த தொகுதியில களம் கண்டாரு. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு அப்படிங்கறதுமே குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக மற்றும் விசிகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு. கடந்த முறை மக்களவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அந்த முறை பாஜக எதிர்ப்பாளர் இருந்த போதிலுமே அதிமுக வேட்பாளர் இங்கு கடுமையான போட்டியை கொடுத்திருந்தார். இந்த நிலையில இந்த இரு கட்சிகளுமே தற்போது தனித்து தேர்தலை சந்திக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற நிலையில தான் தேர்தல் களம் அப்படிங்கிறது அனல் பறக்குது. இருந்த போதிலுமே திமுக கூட்டணியில நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் இந்த தொகுதியில சற்றே முன்னிலையில இருப்பதா தான் கருத்துக்கள் சொல்லப்படுது. அடுத்ததா மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பத்தி பார்த்தரலாம். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியில உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பா வழக்கறிஞர் சுதா களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பா பாபு, பாஜக கூட்டணியில இடம்பெற்ற பாமக சார்பா ஸ்டாலின் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா காளியம்மாள் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. மயிலாடுதுறையை பொறுத்தவரையிலும் திமுக காங்கிரஸ் என இரு கட்சிகளுக்குமே நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதனை தாண்டி அதிமுகவை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதியில கடுமையான களப்பணியை செய்துட்டு வர்றாங்க. எனவே காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக இடையேதான் இந்த தொகுதியில கடுமையான போட்டி இருக்கு அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. பாமக வேட்பாளரா களமிறக்கப்பட்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தனித்த செல்வாக்கு இந்த தொகுதியில இருக்கு. மற்றும் பாஜகவோட பலத்தை நம்பியும் அவங்க போட்டியில நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா களமிறக்கப்பட்டிருக்கும் காளியம்மாள் அவர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டவர் தான். எனவே இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை அள்ளும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இறுதியா மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா சற்றே அதிகமான பலத்தோட வலம் வந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் நெருங்கும் வேலையில இதுல மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. அடுத்ததா நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியில உள்ள சிபிஐ கட்சி சார்பா செல்வராஜ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பா சுர்ஜித் சங்கர், பாஜக சார்பா ரமேஷ் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகா ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் சிபிஐ, திமுக மற்றும் விசிக என கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல பலம் இருக்கு. இதனால இந்த தொகுதியில அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர் சமீபத்துலதான் இந்த கட்சியில இணைந்திருக்காரு. இந்த நிலையில தலைமை இந்த தொகுதியில எம்பியா போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. புதுமுகம் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து சற்றை பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. பாஜக சார்பா போட்டியிடும் ரமேஷ் ஏற்கனவே சுயேட்சை வேட்பாளரா இந்த தொகுதியில எம்பி தேர்தல களம் கண்டிருக்கிறாரு. எனினும் பாஜக கட்சிக்கு என தனித்த செல்வாக்கு இந்த தொகுதியில இல்லாததுனால அவருக்கும் இந்த தொகுதியில பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடும் கார்த்திகா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க.
அதனால நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய சாதகமான வாக்குகள் அவங்களுக்கு பதிவாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் கட்சி பலம், கூட்டணி பலம் மற்றும் வேட்பாளரோட தனித்த செல்வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில சிபிஎம் கட்சி சற்றே இந்த தொகுதியில முன்னிலை பெற்றிருக்கு அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்படுது. அடுத்துதான் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பா முரசொலி, அதிமுக கூட்டணியில உள்ள தேமுதிக சார்பா சிவனேசன், பாஜக சார்பா முருகானந்தம் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஹுமாயூன் கபீர் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. தஞ்சையை பொறுத்தவரையிலும் இது திமுகவோட கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். அதிக முறை திமுக தான் இந்த தொகுதியில வெற்றியும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதனை தாண்டி கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் இங்க தனித்த செல்வாக்கு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்பிதான் தேமுதிக இந்த தொகுதியில களம் காணுது. அதே போல பாஜகவுக்கு என தனித்த வாக்கு வங்கி இந்த தொகுதியில இல்லை. எனவே கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அமமுக கட்சியோட செல்வாக்கை நம்பிதான் அந்த வேட்பாளர் களத்துல இறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் இளைஞர் வாக்குகளை அதிகமா பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல கடுமையான களப்பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு தற்போது ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. ஆனாலும் கடந்த முறை வெற்றி பெற்ற அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பதிவாகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன்னா தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. எனவே அவரும் அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியில அள்ளுவாரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. எனவே யார் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாலுமே வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்படுது. இறுதியாக பெரம்பலூர் மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். பெரம்பலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பா அருண் நேரு, அதிமுக சார்பா சந்திரமோகன், பாஜக கூட்டணியில உள்ள இந்திய ஜனநாயக கட்சி சார்பா அதன் தலைவர் பாரிவேந்தர் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா தேன்மொழி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா இந்த களத்துல போட்டியிடுறாங்க. பெரம்பலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதனை தாண்டி அமைச்சர் நேருவோட மகன் அருண் நேரு களம் காணுவதால திமுக நிர்வாகிகள் தீவிரமா களப்பணியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்பி பிரதானமா களத்துல நிக்கிறாங்க. பாஜக சார்பா போட்டியிடும் பாரிவேந்தர் அவர்கள் கடந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில இதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய அவர் மீது மக்களிடையே அதிருப்தி நிலவுது. அதனை தாண்டி இவர் கட்சிக்கு என தனித்த தொண்டர் பலம் அப்படிங்கிறது இல்ல. மேலும் பாஜகவுக்கும் இங்க பெரிதான வாக்கு வங்கி இல்ல அப்படிங்கிறது அவருக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் சீமான முன்னிறுத்தி இந்த தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. எனவே பெரம்பலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு இங்கு சற்றே ஆதரவான மனநிலை இருப்பதாதான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்குது. 2024 மக்களவை தேர்தல் பொறுத்தவரையிலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி பத்தின அலசல்களை இந்து தமிழ் சார்பா நாம வழங்கியிருக்கோம். எனவே தேர்தல் சார்ந்து அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.